ஹலோ மைடிய மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். நம்மளோட சதீஷ் இருக்காரு, மானாட மயிலாட சீசன் 9 டைட்டில் வின்னர். நீங்களே விஜய் சேது இது மாதிரி திரும்ப திரும்ப ஒரே அதை சொல்லிட்டே இருக்கு. என்னப்பா நேத்து வச்சு செஞ்சிட்டாரு, தலைவி தர்ஷா குப்தா தாக்கப்பட்டார், வெளியே அமைச்சிட்டாங்க, வெளியேற்றப்பட்டார். ஆனா போக போக சிறப்பான ஒரு செய்கை செஞ்சுட்டு போனார். ஷோவோட ஹாப்பியா முடிஞ்சது. நேத்து மனசுக்குள்ள இருந்த வன்மத்தெல்லாம் கக்கிட்டு விஜய் சேதுபதி எப்படி இருக்கும் உள்ள இருக்கும் போது சொல்லுங்க. நல்லா ஹாப்பியா இருக்கு சொல்லி கொண்டாடி சொல்லவே மாட்டேன். கடைசி வரைக்கும் வச்சு செய்யறேன். ஒரு வயசான பாட்டி புலம்பும் தெரியுமா, வயசான காலத்துல அது மாதிரி புலம்பிச்சு. வெளியே அமிச்சிட்டீங்க, வெளியே அமிச்சிட்டீங்க, வெளியே அமிச்சிட்டீங்க. அதுவும் எப்படியோ ஒரு ஒருத்தரா வருவீங்க வரிசையா. அது நல்லா இருக்கு. வார வாரம் வருவீங்க மீட்டிங். அப்புறம் சுனிதா ஒன்னு பயங்கரமா போட்டு தாக்கி எடுத்துட்டாங்களே. இன்னைக்கு சுனிதாவோட பேட்டே பயத்தம் தான் அடிக்கிறாங்க சார். அப்படிதான் அடிக்கிறாங்க. நீ அழகா இருக்க சொன்னாலும் அடிக்கிறாங்க. இல்ல மக்கள் வந்து சம கடுப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுனிதா மேல நான் கூட சரி, சமயம் ஆடுது பொண்ணு முன்னாடியே சொன்னேன்ல. நான் முன்னாடியே சொன்னேன்ல, அவங்க ஏதோ வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க ஓப்பனா இருந்தாலும் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு ரீசெண்டா இன்னொரு மீம்ல மாட்டிக்கிறாங்க. அப்படியே குனிஞ்சு போய் டென்டன் 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 சாப்பாடு முடிக்க ஒரு நாயம் அவனுக்கு ஒரு நாயமான்ற மாதிரி. குப்பத்தொட்டில கொட்ட போனப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ற அப்படின்னு அப்படியே ஆக்ரோஷமா பொங்கி பேசினாங்க. பார்த்தா இந்த பொண்ணும் அதுதான் பண்ணுது. அது அது வந்து அப்பயே தெரிஞ்சது, இவங்க வந்து டாமினேட் பண்றாங்கன்னு. அது வந்து குட்டு குட்டா வெளிப்பட்டது, எல்லாரும் ஓப்பனா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா வந்து விஜய் செல்வி பாராட்ட காரணமா நான் இதுதான் எதிர்பார்க்கிறேன், மூஞ்சிக்கு நேரம் அடிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறேன். ஆனா இன்னொரு சைடும் எனக்கு அவர் மேல என்ன இருக்குன்னா, சரி ஓகே, ஆல்ரெடி சவுந்தர்யாக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் மேல ஒரு பகை இருக்கு, அதனால ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சிடறான். ஏய் இவன் தான் ஜாக்லின்னு சுனிதா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, பிரேம்டே சொல்ல முடியாது. அது போஸ்ட் பண்ணி இல்ல அந்த வார்த்தையை சொல்லி நீ சொல்லு, நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி என் டேகோட நீ பேச சொல்லும்போது இருக்கிறவங்க ஆல்ரெடி பிரச்சனை இருக்காவோ அவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அடிக்கிறான். பிரச்சனையே இல்லாத போது வந்து அதை நம்ம பிரேம்டே சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படின்னா ஷோக்காக அவர் அந்த டேக்லைனாச்சு சொல்லிட்டு சொல்லலாம், இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாத கஷ்டமா சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். அருண் பண்ணது வந்து எனக்கு பாவமா இருந்துச்சு. சரி பாக்கும்போது வேறதான் பாராட்டணுமா, பாராட்டணும் பாராட்டி முடிச்சிருங்க அப்படின்னாரு. தீபக் உங்களை வலிக்கல? உங்க வலிக்கல. பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டாங்களா, சோ இது மாதிரி ஹார்ட் கோரா மூஞ்சில அடிச்சு பேசு அப்படின்னும் போது யாருமே வரல, எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி சுனிதாவும் ரொம்ப வெஸ்ட். ஆனா அது யோசிச்சது கொஞ்சம் ஓவரா இருந்தது. யாரு செய்யலையே வெளிப்பட்டுச்சு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஜாக்லினும் ஆனந்தி அந்த கேங்க சொல்றாங்கல்ல, இப்போ வந்து நான் என்ன கண்டிஷன் வைக்கிறேன்னா, இந்த மாதிரி கேங்கா செயல் பண்றாங்க, இவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல. அவங்க சொல்ற வார்த்தையிலே என்னதுன்னா, அவங்க கேங்க் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்ல நான் கேங்க் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நாங்க அப்படி சொல்லி நாங்க கொடுக்குறோமே சமுதாயத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோமே, நாங்க கொடுக்க நாங்க 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 நீங்க யாரு, நீங்க கொடுத்து சமுதாய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். ஆனந்தி வந்து அப்புறம் பேசிட்டு இருந்தது இல்ல, இருக்கிறது 9 பேரு, அதுல 5 பேர் சேர்ந்தா 6 பேர் சேர்ந்தா என்ன கேங்கா, அது குரூப்பா, டீமா விளையாடணும்னா எப்படிதான் விளையாடுறது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் கேட்கலாமா, அது கரெக்டா இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்ப அவங்க ஏதாவது கேள்வி எப்ப கேட்டேன்னு கேக்குறாங்க,
நீங்க கேங்கா சேர்ந்து எங்களை இது பண்றீங்க, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நானா இருந்தா நான் சொல்றேன்னா, கேங்க் எல்லாம் இல்லைங்க, இண்டிவிஜுவலா அவங்க ரோல் பண்றாங்க, இல்ல எப்படி கேங்க் வரும் இல்ல, நாங்க கரெக்டா தான் கொடுத்தோம், நாங்கன்னு சேர்த்துக்கிறாங்க. ஆனந்தினா நான் டிசைட் பண்ண கொடுத்துட்டோமா, மத்தது அவங்க கிட்ட கேளுன்னு சொல்லுங்க. நாங்க வந்து சௌந்தரிய வாய்ப்பு கொடுத்துருந்தா ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாருந்தோம், நெக்ஸ்ட் அவங்க கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம், நீங்க யார் கொடுக்கறது அந்த கேங்க்கு, நீங்க தான் டிசைட் பண்ணி கொடுக்கறது, அதுதான் கேள்வியா இருக்கு. அது ஒத்துக்கிறாங்க, கேங்க்னு ஒத்துக்கிறாங்க, சொல்லாம ஒத்துக்கிறாங்க. இது சாச்சனாவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறேன், தர்ஷா போறப்போ புரியல திடீர்னு எங்க இருந்து இவ்வளவு மாசம் வந்துச்சு, அவங்க நமக்கு தெரியாதுல்ல, அதான் ஷாக்கு. இருக்காங்க அப்படின்னா வெளியே போன சுனிதா, ஐயோ இவ்வளவு வேணா குடுத்துட்டு இப்ப வெளியே போயிட்டு போகுது. அதெல்லாம் வந்து தலைவன் அர்ணவ் பண்ண வேலை, எல்லாருமே இப்போ கண்டஸ்டன்ட் வெளியே போய் அந்த ஸ்டேஜ்ல நம்மள என்ன பேச போறாங்கன்னு ஒரு பயத்திலே இருக்காங்க. ஆனா வெளியே வந்து ஓபன் பண்ண போறாங்க, அதான் மேட்ரு. அப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டாப் டூ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் சௌந்தர்யா தான் நினைக்கிறேன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் சேவ் ஆனாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்குடா வெளியே ஆடியன்ஸ் கிட்ட. நேத்து அங்க எல்லாம் கிளப் பண்றாங்க, நான் பிக் பாஸ் ப்ரோமோ எல்லாம் பாப்பேன், அதுல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க, யாரெல்லாம் சௌந்தர்யா போகணும்னு ஆசைப்பட்டீங்க, வேஸ்ட் மிக்சர் அப்படின்னு சௌந்தர்யா அகேன்ஸ்டாவும் வருது, எல்லாருக்குமே ஒரு மாதிரி மிக்சர் ரிவ்யூஸ் தான் இருக்கு இந்த வாட்டி. மிக்சர் ரிவ்யூஸ் என்னன்னா, இப்போ அவங்க இப்ப கேர்ள் கேங்லயே தனியா தெரியும், அஞ்சு பேர் கூட்டா சேர்ந்து ஒன்னா பேசுறாங்கல்ல, அதை ஒரே ஒருத்தன் அகேன்ஸ்ட் பண்றதுனால அவங்க தனியா தெரியறாங்க ஷோல, அது வந்து அட்ராக்ஷன் வருது, அதுல வந்து மிக்ஸ்ட் ஆகும். ஏன்னா பிடிக்கிறவனு இருப்பான் பிடிக்காதவனு இருப்பான். இப்ப முத்துக்குமரான்னு நல்லா பேசுறதுனா எல்லாருமே நல்லா பேச சொல்லுங்க, சில பேர் தான் வேணா அதிக பேசுறதமா பண்றான். ஏன் விரே சொல்லிட்டாரு, விஜயசேது பேர் சொல்லிட்டாரு, ஏன் முத்துக்குமார் தான் இந்த மாதிரி முத்துக்குமார் மேனேஜர் கூட, ஆக்சுவலி பார்த்தா எனக்கு பெருமையா தான் இருந்தது, அவனுக்கு அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருமையா தான் இருக்கும். நான் நம்ம பாஸ் அவன் விளாடாமும் இல்ல, விளாடவும் செஞ்சிருக்கான், பட் அந்த டேக்லைன் பண்ணும் போது அவனுக்கு பெருமையா இருக்கு, வரதான் செய்யும் இல்ல, அவன் ஃபீல் பண்ணிட்டு தானே இருந்தான், நான் என்ன வகையில பாசியா இருக்கேன், நான் எங்க உங்களை பாஸ் பண்றேன் எனக்கு புரியல அப்படின்னா, அப்புறம் தீபக் நான் சொல்றாரு, பேர் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா வேற கேவாது, இது ஒரு கேம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னாரு. ஒருத்தர் வந்து நிறைய பேர் சுத்து போட்டு அமுக்கும் போது யார டாமினேட் பண்றாங்களோ அவங்களதான் ஆடியன்ஸுக்கு புரியும். போன வாட்டி அர்ச்சனாக்கு அப்படிதான் ஆச்சு, ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியாக்கு அப்படிதான், ஓவியாக்கு இப்ப ஓவியன் நிறைய பேர் சொல்லுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசுறேன்பா. விஜய் சேதுபதி வந்து அநியாயத்துக்கு மூஞ்சி வச்ச மாதிரி பேசுறேன், பயங்கரவர்டா இருக்கலாம், ஆனா இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது பயங்கரமா ஹர்ட் ஆகும். ஜாக்லின் கிட்டத்தட்ட நீ சொன்ன மாதிரிதான் கேட்டா சார், பட் எனக்கு தோன்றது தானே சார் நான் சொல்ல முடியும், எனக்கு அப்படி தோணல சார் அப்படின்னு அதுக்கும் மொக்க பண்றாரு. மொக்க பண்ண கமல் சார் அதுக்கேத்த மாதிரி ஆடியன்ஸ் கிளாப் வருது, ஆடியன்ஸ் கிளாப் நம்ப முடியல. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பெய்டு கிளாப்ஸ் எல்லாம் நம்புறீங்கப்பா, நான் பெய்டு கிளாப்ஸ்ன்றாங்க. விஜய் சேதுபதி என்ன பேசினாலும் கை தட்டுறாங்க இந்த கும்பல், நம்ம கமல் சார் இருக்கும் போது அப்படி கிடையாது, அவர் ஒண்ணு சொல்லுவாரு எக்ஸ்பெக்ட் பண்ணி கிளாப்ல வச்சிருக்காரு, திரும்பி பாப்பாரு. இவரு வந்து நிறையவே கேட்டாரு ஆடியன்ஸ வந்து ஒரு ரெண்டு எபிசோட் முன்னாடி நினைக்கிறேன்,
ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு எதிர்ப்பு கை தட்டுறீங்களா கை தட்டலியா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ஒழுங்கா அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னாரு. சோ ஆடியன்ஸையும் விட்டு வைக்கல போட்டு கலாய்க்கிறாரு. நேத்து ஒருத்தர் ஆமா எதிர்த்து கருத்து சொன்னார் பாத்தியா ஆமா சார், நீங்க அவங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றீங்க ஸ்பூன் ஃபீட் பண்றீங்க, அப்ப கூட என்னோட 5-year-old பாய் அதை பண்ணிடுவா சார் அப்படின்னு. நல்லா இருக்கு சார், சட்டை நல்லா இருக்கு, உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னது ஒரு அவரு. ஆனா அது வந்து அது அது வந்து என்ன சொல்றது ஆடியன்ஸும் பேச வைக்கிற மாதிரிதான் இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. அது வாலண்டியரா தான் இருந்துச்சு எனக்கு என்னமோ வந்துட்டு ஜென்டலா வந்து அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது அவர் சொன்ன மாதிரிதான் இவங்களும் நடந்துக்கிறாங்க. நான் சொல்றேன், விஜய் சேதுபதி ஆடியன்ஸ் கூட விட்டு வைக்க மாட்டாரு, அவங்களையும் 3 லட்சம் மட்டும் தான் கலாய்க்கிறாருன்ற. சோ எனிவே நேத்து எபிசோட்ல இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். சுனிதாவை இதுக்கப்புறம் கொஞ்சம் பயங்கரமா கட்டம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் போக போக. சோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி எல்லாம் நாளைக்கு நம்ம அவுட் போட்டாங்க. ஆமா, ஸ்கெட்ச் போட்டாங்க, ஒரு மாதிரி உடைய ஆரம்பிச்சிருச்சு சுனிதா. இதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி தெரியும் என்ன மேட்ரு கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் இனிமேல் தெரிய போகுது. சோ நாளைக்கு நம்ம இன்னைக்கு எபிசோட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சதீஷ். தேங்க்யூ.